இன்னைக்கு என்ன வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்னைக்கு நம்ம ஹைட் அண்ட் சீக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். சரி, ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு சின்சான் கிட்டையும் சோட்டா பிங் கிட்டையும் எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்களோ எல்லாத்தையும் கூட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னேன். அவங்க தான் இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டு வந்துருக்கிறானுங்க. இது சின்சான் பிஞ்சான் சோட்டா பீம் இப்போ யாரெல்லாம் நீங்கள் எல்லோரும் கூட்டு வந்துருக்கீங்க அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நீ இவ்வளோ பெத்த பற்றி சொல்லிட்டு இருந்தா எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கும்? நீ சீக்கிரம் விளையாட்டு ஆரம்பியே, நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போகணும். டேய் சின்சான், என்னடா அது காட்டில் தெரியுற புளி கரடியெல்லாம் பிடிச்சாந்து போட்டு வச்சிருக்கிறேன் இந்த ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணுறதுக்கு? யாரா இவங்களா? இவங்களெல்லாம் எங்கேருந்துடா பிடிச்ச? ஹலோ பாஸ், என் பேர் கரடி கண்ணாயிரம். நான் காட்டில் வேட்டையாடிட்டு இருந்தேன், என்ன பிடிச்சாந்து கூட்டாந்து இங்கே வச்சுன்னு ஹைடன்சி விளையாடு ஹைடன்சி விளையாடுன்னு இந்த சின்சான் பையன் தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால தான் சரி சின்ன பையன் ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் சார். அதே மாதிரி தான், என் பேர் டைகர் சிவா. நான் இப்போ தான் காட்டில் ஒரு மானை வேட்டையாடலாம்னு வேட்டையாடிட்டு இருந்தேன், அப்போ தான் இந்த சின்சான் பையன் வந்து குறுக்கில் வந்து விழுந்து அதெல்லாம் வேட்டையாட வேணாம், ஹைடன்சிக்கு வந்து ப்ளே பண்ணி உனக்கு சிறந்த சன்மானம் தரான்னு சொல்லிட்டு என்னை இழுத்தாந்து வந்துட்டான். சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு நான் கேம்ஸோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கேம்ஸோட ரூல்ஸை பொறுத்தவரை இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் போய் நீங்க ஒளியக்கூடாது. இப்ப நான் போய் 100 எண்ணிட்டு வருவேன், நீங்க ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு போய் எல்லாரும் ஒளியணும். ஒளிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். அப்படி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் தான் வின்னு. ஓகே, இப்ப நான் என்ன ஆரம்பிக்கிறேன்? 1, 2, 3. ஏய் கிரேனி, இந்த ஃப்ரெங்க்லின் வேற என்ன ஆரம்பிச்சிட்டான்? சரிவா, நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஒளிவோம். நீ என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், நம்ம போய் சேர்ந்து ஒளிஞ்சிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு சீக்ரெட் இடம் தெரியும். டேய் குண்டு பையலே, உன்னை நம்பிதான் வர, எனக்கு வேற கண்ணு வேற சரியா தெரியாது, எங்கேயும் கொண்டு போய் வெளுக்காட்டி விட்டுறாதடா. கொஞ்சம் சேஃப்டியான இடமா பார்த்து நம்ம ஒளியலாண்டா. டேய் தடிமட்டு பையல, இருடா வந்துட்டு இருக்கிறேன், மூட்டு வழி வேற இருக்குது, என்ன வேற நடக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இரு இரு, பொறுமையா போலாம். ஏய் கிரேனி, பொறுமையா போயிட்டு இருந்தோம்னா அவன் 100 எண்ணிட்டு வந்து புடிச்சிருவான், பரவாயில்லையா? சரி சரி, சீக்கிரம் போ போ போ. எங்க போய் ஒளியலாம்? இருக்கிறானி, ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு சொல்றேன், இங்க வேணாம். இது என்ன, அது டாய்லெட் மாதிரி இருக்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேற எங்க போறது? இதுக்குள்ளேயும் வேணாம். இது என்னது, அது டைனிங் ஹாலா? ஓ, என்னது இது, சாப்பிட்ற இடம் போலயே, இது சரிப்பட்டு வராது. வேற இது என்னடா ரூமு? இங்க ஒரு டோர் இருக்குதே, இதை திறந்து பார்ப்போமா? இங்கேயும் ஆகாது, இந்த சைடு ஒரு டோர் இருக்குது, இதுக்குள்ள போய் பார்த்துருவோம். இதுக்குள்ள போனா எனக்கு தெரிஞ்ச ஒளியறதுக்கான இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரானி கிரானி, இந்த இடம் தான் சேஃப்டியான இடம், நம்ம இங்கேயே ஒளிஞ்சிருவோம். இந்த பத்தியா, இங்க ஒரு இது என்னது பாத்ரூம். எடுபட்ட பையல, இப்படி விழுக்காட்டிட்டியடா. ஏ கிளவி, அதான் உனக்கு ஒண்ணு அவள இல்ல. சரி இதுக்குள்ள வந்து நின்று, இதுக்குள்ள வந்து நின்னா அவன் எப்படி கண்டுபிடிக்க முடியாது, இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கலாம். என்னது இதுக்குள்ளயா? இது கக்கூசுரா. பரவாயில்ல கிளவி, இதுக்குள்ளதான் ஒளியிருவேன். டேய் சூப்பர் சோனிக், சீக்கிரம் வாடா, நம்மளும் போய் ஒளிஞ்சிருவோம். அவங்க ரெண்டு பேர் போய் ஒளிஞ்சிட்டாங்க, எனக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் தெரியும், அங்கே போய் ஒளியலாம். வா வா வா, சீக்கிரம் வா. டேய் அதான் வந்துட்டு இருக்கிறேன்டா, அதுக்குள்ளே எங்கடா குடுகுடுன்னு ஓடிக்கின்னு இருக்கிறேன், இருடா நானும் வந்துடுறேன். சீக்கிரம் வா சோனிக், நம்ம நிற்கிறதுக்கு டைம் இல்லை, அவன் எண்ணி முடிச்சிருப்போம், அதுக்குள்ளே போய் நம்ம ஒளியணும்ல இதில். சரி இதுக்குள்ளே எங்கே ஒளியலாம்? எங்கே உள்ளே போயிடலாமா? சரி உள்ளே. இது என்னதுறாது, இங்கே ஏதோ ஹால் மாதிரி இருக்குது. டேய் இது என்னதுறாது? டேய் சாப்பிட்ற இடம் போலடா, இங்கெல்லாம் ஒளிய வேண்டாம், இங்கே ஒளிஞ்சா கண்டுபிடிச்சிருவானுங்க. சரி உள்ளே போகலாமா? டேய் இங்கே பாரு, உள்ளே ஒரு ரூம் போதுடா. என்னடா இவ்வளோ ரூம் இருக்குது, எங்கே வேணால் போய் ஒளியலாம் போலையே. டேய் சூப்பர் சோனிக், இந்த சைடு பாரு, ஒரு சோஃபா ஒன்று இருக்குடா இதுக்குள்ளே. சரி இங்கே போய் ஒளிய முடியுமா பாப்போம், வா. இங்க டேய் இங்க ஒரு இன்னொரு ரூம் போகுதுடா. டேய் இந்த ரூம் இது என்னடா, இது புதுசு புதுசா வித்தியாசமா இருக்குது. டேய் இதுக்குள்ளே போய் விழுந்துடலாம், பேசாம படி மாதிரி கீழே போயின் இருக்குது, நம்ம இதுலயே போய் எங்கேயாவது உள்ள போய் செட்டில் ஆயிடலாம். எங்க போலாம்? டேய் படிக்கு கீழே ஒளிஞ்சிடலாம்டா. சோனிக்கே, சூப்பர் சோனிக்கே, சீக்கிரவா, இதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். சீக்கிரவாடா. டேய் என்னடா இன்னும் அங்க என்னடா பண்ணிருக்கிற? சீக்கிரவா சீக்கிரவா. டேய் மாப்பிள்ளை, நீ சொல்றியேனே, நானும் இந்த படிக்கில வந்து ஒளிஞ்சினே இருக்கிறேன், அந்த பிராங்க்ளின் பையனால கண்டே பிடிக்க முடியாது. கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியாதுடா, பயப்படாம இங்கேயே ஒளியலாம். நீ சின்சான், இப்ப நம்ம போய் ஒளியலாம், அவங்க ரெண்டு பேர் போய் ஒளிஞ்சிட்டாங்க. சரி எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும், அங்க போய் ஒளியலாம் சின்சான். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணினே வா. ஏய் உன்னை ஃபாலோ பண்ணிதான் வந்துட்டு இருக்கேன், நீ ஏண்டா அங்க இங்கேயும் நடந்து போயினே இருக்கிற? அது ஒண்ணு இல்ல, காலையில ஒரு ஜிகித நதி குச்சுன்னா கொஞ்சம் கேராவே இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிவா நம்ம போயிடலாம். சரி நம்ம உள்ள வந்துட்டோம். டேய் சின்சானே, இப்ப எங்கடா போய் ஒளியறது? சரி வா, என் பின்னாடியே வா, நான் ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்றேன். இது என்னடா இது? டேய் இங்க நிறைய குட்டி குட்டியா ரூமா இருக்குதுடா, இதுக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிடலாமா? சரி இது எல்லாம் வந்து கலீஜா இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல ரூமா பார்த்து போய் ஒளியலாம். ஏன் இந்த ரூம் கரெக்டா இருக்குது, நீ இந்த சைடு கதை ஓரத்துல நான் ஒளிஞ்சுக்கிறேன், அந்த சைடு கதை ஓரத்துல நீ ஒளிஞ்சிக்க, இப்படியே ஈஸியா ஒளிஞ்சுப்போம், அந்த பிராங்கில் பையனால கண்டுபிடிக்க முடியாது, வந்தானா ஈஸியா மேல ஐஸ் சுட்டுருவோம். சரியா, இப்ப இந்த ஸ்டூவி போய் ஒளிய போறேன். டேய் பிரெயின், என் பின்னாடியே வா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல இடத்துல போய் ஒளிஞ்சிருவோம். இரு இப்ப பாரு, உள்ள போய் நல்ல இடத்துல ஒளியணும், இல்லாட்டி அவ்வளவுதான், இந்த பிராங்க்ளின் பையன் வந்து நம்மள கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா. என்ன இந்த பிரெயின் இன்னும் வர காணும்? டேய் பிரெயின் எங்கடா இருக்கிற? சீக்கிரம் வாடா. டேய் நான் இவ்வளவு தூரம் உள்ள வந்துட்டா இப்பதான் வர்றானா? டேய் தலகாணி மண்டையா, அதான் உன் பின்னாடி தான் வந்து இருக்கிறேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? டேய் இருடா தலகாணி மண்டையா, அதான் வந்து இருக்கிறேன், அதுக்குள்ளயும் மறுபடியும் ஒளினே இருக்கிறானே. டேய் தலகாணி மண்டையா, எங்கடா அந்த ரூம்ல போற? டேய் அந்த ரூம்ல வேணாண்டா. டேய் பிரெயின் எல்லாம் எனக்கு தெரியும்டா, இந்த ரூம்ல தான் கரெக்டா இருக்கும், இதுக்குள்ள நீ அந்த சைடு ஒளிஞ்சுதான், இந்த சைடு கதவு பக்கம்
அப்படியே ஒளிஞ்சிக்கிறேன். அந்த பிராங்கினால கண்டுபிடிக்க முடியாது. அவன் வரும்போது நம்ம ஈஸியா ஐசடிச்சிடலாம். இப்ப நிக்கிறா கதவு கிட்ட வந்து ஒளிஞ்சிக்க. இப்ப நான் தான் போய் ஒளிய போறேன். யோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், லிட்டில் சிங்கம் வரியா, நம்ம போய் ஒளிவோம். நீதான் கட்டா இருப்ப, வேற யாரும் வரமாட்டானுங்க. பேசாம நீ என்ன ஃபாலோ பண்ணிவா, உள்ள ஏதாவது நல்ல இடம் இருக்கும், நம்ம பார்த்து ஒளிஞ்சிக்கலாம். ஓகே ஓகே, எனக்கு கொஞ்சம் லட்டு சாப்பிடணும் போல இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்குமா? யோ அடிக்குள்ளெல்லாம் லட்டெல்லாம் இருக்காதுயா. இந்த வீடே பழங்காலத்து வீடு, ஏதோ பழைய வீடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போய் லட்டுன்னு நினச்சி எதையும் எடுத்து தின்றாத, அப்புறம் அவ்வளோதான். எதுனா லூஸ் மோஷன் ஈஸ் மோஷன் ஆயிரையா, சொன்னா கீழே எதையும் எடுத்து சாப்பிட்றாத. சரி சரியா, நான் எதையும் எடுத்து சாப்பிடல. சரி வா, நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளிவோம். என்னடா அது, என்னடா வீடு இது, ஏதோ சாக்கடைக்குல கூட்டியாந்து வச்சுக்கினே. இங்கே ஐடென்டிக்கு விளாட்லாம் வாங்கங்கிறீங்க. டேய் என்னடா இது, இதுக்குள்ள ஒளியலாமா? யோ இது கக்கூசியா, இதுக்குள்ள போய் எப்படியா ஒளிய முடியும், கதவும் இல்லை. நீ சொல்றது சரிதான். சரி சரி, வேற ஏதாவது நல்ல இடமா பார்க்கலாம். என்னடா அது, ஸ்டெப்ஸ் போதும், இது மேலே போய் பார்ப்போமா? இந்த பிளேஸ் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது மேலேயே போய் பார்ப்போம். யோ லிட்டில் சிங்கம், இங்கே நிறைய ரூம் இருக்குதுயா, இதில் எதுலையாவது போய் ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாருன் இந்த வீடு. ஏ இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாமா? பேசாமல் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவோம். ஏய் இது நல்லா தான் இருக்குது. அடடே இங்கே பால்கனிலாம் இருக்குது. லிட்டில் சிங்கம் இருக்குது. மேல நம்பிக்கை வச்சுதான் வர்றேன். அங்க போய் நீ டான்ஸ் தான் ஆடி என்ன சாகடிச்சிட கூடாது. சரியா, அதெல்லாம் நான் ஒண்ணும் டான்ஸ்ல ஆடி இது பண்ண மாட்டேன். சரிவா, நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கணும். இப்போ எங்கனா ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளியணும், இல்லாட்டி இந்த பிராங்க்லின் கிட்ட மாட்டிப்போம். சீக்கிரமா உள்ள போலாம். என்னடா இது, இந்த வீடு எப்படி இருக்குது, இவ்வளவு பெருசா இருக்குது, அது எங்க போய் ஒளியே கடிமடையா, சீக்கிரம் வாடாடே. என்ன வீடு இது, இவ்வளவு பெருசு இருக்குது, எங்க பார்த்தாலும் ரூமா இருக்குது, இதுக்குள்ள எங்க போய் ஒளியறது? அப்ப நம்ம ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்கும் போல. சரி, இங்க ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. டேய் கடிமடையா, இது மேல ஏறி போய் பாக்கலாம்டா. மேல ரூம் ஏதாவது இருக்கும், அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணினே வா. இங்க எந்த ரூம், எத்தனை ரூம் இருக்குது? ஏய் கரடி மண்டையா, இங்க நிறைய ரூம் இருக்குடா, எதுக்குள்ள போய் ஒளியலாம்? இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிடலாமா? சரி வா, இதுக்குள்ளேயே போய் ஒளிவோம், இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அட டே, இவ்வளவு பெரிய ரூமா இருக்குது. ஏய் கரடிமண்டையா, பரவாயில்லடா, அது நல்லா பெரிய ரூமா தான் இருக்குது. இதுக்குள்ளேயே எங்கேயாவது ஒளிஞ்சிட வேண்டியதான். இங்க பாரு, பால்கனி எல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் இருந்து போது நம்ம உள்ள போய் ஒளிஞ்சிடலாவா? இங்க பாரு, இங்கே ஒளிஞ்சிடலாம். டே கரடிமண்டையா, அங்கங்கடா போற. டே சீக்கிரம் வாடா, அங்க என்னடா நின்று பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் வாடா. டே மண்டையா, கரடி மண்டையா, நின்று இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உள்ள வாடா, உள்ள வாடா, சீக்கிரம் வா. இந்த சைடு நான் நின்னுக்கிறேன், அந்த சைடு நீ நின்னுக்க. அப்படியே ஒளிஞ்சிக்கணும்னா பிராங்க்லின் வந்தானா தெரியாது. அடுத்து இந்த பாப்பாய் தான் போய் ஒளிய போறேன். யோ லிட்டில் சிங்கம், லிட்டில் சிங்கம் போயிட்டாடா. யோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், அடுத்து நீ தான் இருக்கிற, நீ இடம் கூட வந்து ஒளிச்சுக்க, வா வா வா. யோ பாப்பாய், உனக்கு ஏதாவது நல்ல இடம் தெரியுமாயா? எனக்கிட்டையா தெரியும், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். உள்ள போய் தேடி பார்ப்போம், ஏதாவது ஒரு நல்ல இடம் நமக்கு கிடைக்காம போயிடும், அதுக்குள்ள போய் அப்படியே ஒளிஞ்சிக்க வேண்டியதான். சரி சீக்கிரமா உள்ள போலாம். யோ பாப்பாய், அந்த டப்பா நிறைய ஏதோ வச்சு தின்னு இருப்பிய, அது இன்னும்மா சாப்பிட்டுன்னு இருக்கிற? அதெல்லாம் இன்னும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிற. ஏயா அதெல்லாம் கிண்டுன்னு இருக்கிற? சரிவா, நம்ம நல்ல இடம் பார்த்து ஏதாவது ஒளியணும், அது இப்போ முக்கியம் இல்லை. வா இங்கே பார், மாடி மேலே போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணினே வாயா. யோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், இங்கே பார், இங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூம் வேணாம், எங்கே போகலாம், இங்கே ஒரு கதவு இருக்குது பார், இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடலாம். ஓ அன்சைடு ஆல்ரெடி ஒளிஞ்சிருக்கிறேன், இங்கே நான் இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறேன், நீ அப்படியே என் பின்னாடி ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒளிஞ்சிக்க. எடிச்சு இந்த புலிக்குட்டி தான் போய் ஒளிய போகிறேன். யோ கிக்கோ, அப்படியே என் கூட வந்து நான் எங்கே ஒளியிருந்தோம் அப்படியே என் கூட சேர்ந்து ஒளிஞ்சிக்க, அப்போ தான் நீ சேஃப்டியாக இருக்க முடியும். இல்லாட்டி அந்த பிராங்க்லின் பையன் கண்டுபிடிச்சிடும். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணினே வா. அதெல்லாம் இருக்கட்டும் புலிக்குட்டி, உன் வாலி ஏன் இவ்வளவு நீளமா இருக்குது? அதுவும் ஏதோ குச்சி வச்சு நட்டு வச்ச மாதிரி இப்படி நின்று இருக்குது, அது என்ன ரகசியம்? அது என்னன்னு தெரியல, அது நான் பிறக்கும் போது இருந்து அப்படிதான் வந்து நீட்டின்னு இருக்குது. டே இந்த வாழை வச்சு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவானா? அப்படிங்கிற அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஈஸியா போய் ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சிடலாம் கிக்கோ. அதனால அந்த பிராங்க்லின் பையனால கண்டுபிடிக்க முடியாது. நீ கரெக்டா என்ன ஃபாலோ பண்ணிவா. டே இங்க பாரு, பால்கனி இருக்குது, இப்பயே இந்த ஓரமா அப்படி நின்னோம்னா வச்சுக்க, அந்த பிராங்க்லின் பையனால நம்மள கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ரெண்டு இந்த பால்கனிலேயே ஒளிஞ்சுப்போம், அந்த பிராங்க்லின் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. இப்படியே ஒரு ஓரமா ஒளிஞ்சிருப்பாவா? டேய் டோரிமன், அடுத்துவா நம்ம போய் ஒளியலாம், ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சிருவோம். இந்த வீட்டுக்குள்ள நிறைய இடம் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சிடலாம். சீக்கிரமா போலாம் உள்ள. சரி சரி போ நோபிட்டா, நான் உன் பின்னாடிதான் வந்துன்னே இருக்கிறேன், நீ சீக்கிரம் போய் ஏதாவது ஒரு நல்ல இடமா பாரு, நான் உன் பின்னாடியே வந்துன்னு இருக்கிறேன். டோரி மேனு, ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்தாச்சுரா, வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட இடம் இருக்குதுரா, எங்க வேணா ஒளியலாம் போல, நீ இப்பதான் வர்றியா? சரி சரி சீக்கிரமா உள்ள போய் அதுக்குள்ளயா போய் ஒளிவோம். டே இங்க ஸ்டெப்ஸ் போகுது, மேல ஏதாவது இருக்கும், மேல ரூம் இது இருக்கும்னு நினைக்கிறேன்டா, அங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணி அப்படியே வா, இந்த ஸ்டெப்ஸ்ல போய் அப்படியே ஏதாவது ரூம், இங்க பாரு நிறைய ரூம் இருக்குதுரா. டே டோரி மேனு, இங்க நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சிடலாம், இது நமக்கு சேஃப்டியான பிளேஸ் தான். என்னடா அது, புளிங்க
இங்க ஒளிஞ்சிருக்க அதோட வாலி இவ்வளவு நீளமா நீட்டின்னு இருக்குது. சரி நம்ம இந்த ரூம்லயே இந்த ஓரத்துல அப்படியே ஓரமா ஒளிஞ்சிட வேண்டியதுதான். ஆளுக்கு வேணாம், இங்க பால்கனி இருக்குது, பால்கனியில போய் நின்றுவோம், அவனால கண்டுபிடிக்க முடியாது. இந்த சைடு போய் நின்ட்டோம்னா அப்புறம் வந்தாங்கன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. நம்ம இந்த சைடு ஓரமா அப்படியே ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருவோம். அப்படியே என்ன மாதிரி ஒளிஞ்சிரு டோரி மேன். ஏ மோட்டு, எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டாங்கடா, சரிவா நம்ம ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிருவோம். அதுவும் சரிதான் பெண்ணு, சரிவா போவோம், உனக்கு ஏதாவது நல்ல இடம் தெரியுமா? டேய் போட்டு, நானே இந்த வீட்டுக்கு இப்போதாண்டா வர்றேன், எனக்கு எப்படா தெரியும்? சரி உள்ளே போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு நல்ல இடம் நமக்கு கிடைக்காம போயிடும். அங்கே போய் நம்ம ஒளிஞ்சிட்டோம்னா இந்த ஃப்ராங்க்லினால கண்டே பிடிக்க முடியாது. சரிவா உள்ளே போயிடுவோம், சீக்கிரவா சீக்கிரவா, டைம் இல்லை நமக்கு, எண்ணி முடிக்க போகிறோம், சீக்கிரவா போகலாம். டேய் போட்டு, இங்கே பாடுறா சோபா செட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாக்க, இங்கே ஏதாவது நமக்கு ஒளியறதுக்கு நல்ல இடம் இருக்கும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணி அப்படியே வா. இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி போனோம்னா இது என்னடா வழி, இது கீழே போயின்னு இருக்குது. ஓ இதான் ஸ்டோர் ரூம் போல, இன்னும் தேவைப்படாத பொருள் தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் இங்கே போய் எடுத்து வச்சிருப்பாங்க போல. சரி மோட்டு, நம்ம இங்கேயே ஒளிஞ்சிடலாம், நான் இந்த சைடு ஒளிஞ்சுக்கிறேன், நீ அப்படியே இந்த சைடே வந்து ஒளிஞ்சிக்க, அப்புறம் அந்த பிராங்க்லினால கண்டே பிடிக்க முடியாது. சரி சரி பண்ணு, நீ சொல்றதும் சரிதான், நானும் இங்கேயே ஒளிஞ்சுக்கிறேன். டேய் அண்ணா பையா, எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்கடா, சீக்கிரமா நம்ம போய் ஒளியலாம். அதாடா தம்பி, எல்லாரும் போயிட்டாங்க, டி அப்படியே அதை ஃபாலோ பண்ணின்னு வா. நம்ம உள்ள போய் ஏதாவது ஒரு நல்ல ரூமா நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சிட வேண்டியதான். என்னடா அது, எல்லா ரூமும் பெருசு பெருசா இருக்குது, இதுக்குள்ள ஒளிஞ்சா கண்டுபிடிச்சிருவானே. நம்ம ரெண்டு பேரும் ஒளியற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரூமா இருக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லடா தம்பி, நம்ம ஈஸியா அதுக்குள்ள ஒளிஞ்சிடலாம். இந்த பிராங்க்லின் பையனால நம்மள கண்டே பிடிக்க முடியாது. எங்கிட்டா போய் ஒளியறது? இது என்னடா, இங்கிட்ட ரெண்டு ரூம் இருக்குது. டேய் இங்க ஒரு ரூம் இருக்குடா, இங்க போய் பாப்பமா. டே இதுக்குள்ளே ஒளிஞ்சிருவோம்டா. டே தம்பி அப்படியே உள்ள வந்து ஒளிஞ்சிக்க, அந்த பிராங்க்லினால நம்மள கண்டே பிடிக்க முடியாது. 99 100 ஒரு வழியா இப்படியே 100 எண்ணி முடிச்சாச்சு. இவனுக்கு உள்ளதான் இருப்பானுங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் ஒளிய சொல்லி இருக்கிறேன், உள்ளதான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம சீக்கிரம் உள்ள போய் பார்ப்போம், நம்ம கொஞ்சம் பொறுமையாவே போகணும். எவன் எங்க ஒளிஞ்சிருப்பானே தெரியாது, எல்லாரும் பதுங்கி இருப்பானு இந்த சைடு, நம்ம கொஞ்சம் பார்த்துதான் போகணும். என்னது டைனிங் ஹாலா இது? சரி இதுக்குள்ளலாம் எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன், பார்த்த வரையும் எவனும் இல்லை. உள்ளே யாராவது இருக்கிறானுங்களா? இதுக்குள்ளேயும் எவனும் இல்லை. சரி இந்த கதவை திறந்துட்டு அந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு போனோம்னா இது என்னடா, ஏதோ ஒரு குட்டி ரூமாக இருக்குது. இதுக்குள்ளே எவனாச்சும் ஒளிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா எருமை உருமுற மாதிரி இருக்குது. ஒருவேளை பீட்ரு கீட்ரு உள்ளே இருப்பானோ, அவன் குரட்டை தான் ஒரு மாதிரி இப்படி கேட்கும். அவன் மூச்சு விட்டாலே ஏதோ எருமை குட்டி கத்துற மாதிரி கேட்கும். ஒருவேளை பீட்ரு இருந்தாலும் இருக்கலாம், பீட்ரு கூட போயிருந்தால் கிளவி அவங்க கூட இருந்திருக்கணுமே, அப்படி தான் கேட்டுச்சு எனக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் போய் ஒளியதான் வெளியே பேசிக்கிட்டாங்க. ஏ பீட்ரு கிளவி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விக்கெட்டு, ஓகேவா? அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன், அப்படியே வெளியே போய் நின்றுங்க. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? எப்படியோ ஒரு வழியே கிளவியும் பீட்டரையும் கண்டுபிடிச்சாச்சு. இனி யாரு எங்க இருப்பான்னு தெரியலையே. சரி உள்ள போய் பார்ப்போம். இதுக்குள்ள ஒருவேளை மேல இருந்தாலும் இருப்பாங்க, இந்த ரூம்குள்ள யாராவது இருப்பானா? இதுக்குள்ள எவனும் இல்லை போலயே. இதுக்குள்ள பார்த்தாச்சு, இதுக்குள்ள எவனும் இல்லை. அப்புறம் இது என்னடா, இதுக்குள்ள யாரும் இல்லை போல. இங்க என்னடா, இங்க ஒரு டோர் போகுது, இங்க வந்தா இதுவா? இதுக்குள்ள யாராவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? சரி உள்ள போய் பார்ப்போம். என்னடா இது, மறுபடியும் அதே ரூம்குள்ள தான் வந்திருக்கிறோமா? என்னது இது, சுத்தி சுத்தி இதுக்குள்ளே வரும். ஒருவேளை இந்த ரூம்குள்ளே யாராவது இருந்தாலும் இருக்கலாம். சரி இதுக்குள்ளே யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம். என்னடா அது, ஏதோ மாடு குரட்டை விடுற மாதிரி சவுண்டு கேட்குது. உள்ளே ஏதாவது மாடு கீடு இருக்குதா? மாடு இந்த மாதிரி இருக்காது. ஒருவேளை இவனுக்கு ஹல்கு எதுவும் இருப்பானுங்களோ, ஒருவேளை அவனுங்களாக தான் இருக்கும். டேய் ப்ளூ க்ரீனு ரெண்டு பேருமே அவுட்டு, அப்படியே வெளியே வந்துருங்க. நீங்கள் தான் ரெண்டாவது விக்கெட்டு, எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? போயிருங்கடா வெளியே, அவங்க கூட போய் நின்றுக்குங்க அப்படியே. எப்படி இந்த ரெண்டு தடிமாட்டு பயல்களும் அத்தனூன் ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறானு, இதுக்குள்ளே எவனாவது இருக்கான்? டேய் ஸ்டூவி இங்கே தான் இருக்கியா? ஸ்டூவி இருந்தால் இங்கே தான் பிரெயின் இருக்கணும். அப்போ பிரெயினும் ஸ்டூவி இங்கே தான் இருக்கிறாங்க. ஆமாம் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கிறானுங்க. டேய் பிரெயின் ஸ்டூவி ரெண்டு பேரும் அவுட்டு, நீங்கள் தான் மூணாவது விக்கெட்டு, எப்படி உங்களை கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? அப்படியே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, அவங்க கூட நின்றுக்குங்க, போங்க போங்க போங்க. எப்படியோப்பா ஒரு வழியாக மூணு டீமை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரூம்குள்ளே எவனாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? இங்கே யார் இது, யாரா இது, எவனோட வாய்ஸும் கேட்கல, ஆனாலும் உள்ளே யாராவது இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி எதுக்கும் உள்ளே போய் பார்த்துடலாம். உள்ளே ஓடி இங்கே யார் இருக்கிறது? ஏய் ஏய் சின்சானு பிஞ்சானு, ரெண்டு பேரும் நாலாவது ஐஸ், எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? எப்படியோப்பா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஐஸ் அடிக்கல, எப்படியும் நான் தப்பிச்சிட்டேன். சரி சரி வெளியே போய் நில்லுங்கடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் நிற்கிறாங்க. சரி சரி கீழே இருக்கிற ரூமெல்லாம் ஒரு வழியாக அலசி ஆராய்ஞ்சாச்சு. சரி மேலே போய் பார்ப்போம். மேலே நிறையா ரூம் வந்து இருக்குமோ? ஆமாம் இங்கே நிறையா ரூம் இருக்குது. சரி ஒவ்வொரு ரூமாக இதில் போய் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செக் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே எவனாவது இருக்கிறானா? இதுவரை எவனும் கண்ணுக்கு படலை. இங்கே யாராவது இருக்கிறானுங்களா? என்னடா எவனையும் காணும் இதுக்குள்ளடி. ஒருவேளை லிட்டில் சிங்கம் இருப்பானோ, அவனை மாதிரி ஏதோ ஒரு பிங்க் கலரில் ஏதோ தெரிஞ்சுது. ஆமாம் லிட்டில் சிங்கமும் சோட்டா பீமும் இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்க தான் அஞ்சாவது விக்கெட்டா? லிட்டில் சிங்கம் சோட்டா பீம் நீங்கள் தான் அஞ்சாவது விக்கெட்டு, எப்படி உங்களை கண்டுபிடிச்சிட்ட பார்த்தீங்களா? அப்படியே கீழே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுக்குங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன், ஓகேவா?
சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ரூம் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். எந்த ரூம் செக் பண்ணி பார்க்கலாம்? இதுக்குள்ளே எவனாவது இருப்பானா? சரி, கொஞ்சம் பொறுமையாக போவோம், கொஞ்சம் சைலண்டாக தான் போகணும். இல்லாட்டி உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அவனுக்கு ஐஸ் அடிச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான். யார் இருக்கிறது? டே, யார் அது? ஏதோ கரடி மண்டையை மாதிரி இருக்குது. கரடி மண்டையை வந்திருந்தால் அவன் கூட யார் வந்திருப்பா? யார் வந்தான்னு சரியான ஞாபகம் இல்லையே. கரடி மண்டையன், ஒருவேளை அந்த செர்பியன் டான்ஸிங் லேடியாக இருக்குமா? செர்பியன் டான்ஸிங் லேடி, கரடி, நீங்கள் ரெண்டு பேர் அவுட்டு. நீங்கள் தான் ஆறாவது விக்கெட்டு. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் சிங்கமும் அந்த பாப்பாயும் இந்த ரூம்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கிறானுங்க. நம்ம உள்ளே போய் அப்படியே, ஏ இன்ஸ்பெக்டர் சிங்கம், பாப்பாய், நீங்கள் தான் ஏழாவது விக்கெட்டு, அப்படியே போய் வெளியே நின்றுங்க. உங்களையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறானுங்கன்னு தெரியல. நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வர்றேன். இனி யார் இருப்பா? யாரா இருக்கிறது இனி? என்னடா அது தூரத்தில் ஏதோ ஒன்று இவ்வளோ நீளமாக நீட்டின்னு இருக்குது. அது என்னது? டேய் புலிக்குட்டி, நீயா ஒளிஞ்சிருக்கிற? உன் வாழை ஒன்று காட்டி குடிச்சிருத்தேடா. சரி, அப்படின்னா கிக்கோவும் பக்கத்தில் தான் இருக்கணும். சொல்லிட வேண்டியதான். டேய் கிக்கோ, புலிக்குட்டி, நீங்கள் தான் வந்து எட்டாவது விக்கெட்டு, அப்படியே வெளியே போய் நின்றுங்க. நீங்கள் ஒளியறதுக்கு ஒளியாமலே இருந்திருக்கலாம்டா. இவன் வாழையே உங்களை காட்டி கொடுத்துருச்சு. அப்படியே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நில்லுங்க. போங்க 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 போங்க, சீக்கிரம் போங்க. சரி, இப்போ அடுத்து யார் எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு பார்ப்போம். இந்த ரூமுக்குள்ளே, இந்த ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. சரி, என்னடா அது பால்கனி ஒன்று இருக்குது, இதுக்கு வெளியே அவனாவது நிற்பானா? எவன் நிற்கிறது? ஆடா ப்ளூ மண்டை ஒன்று தெரியுது. அப்போ டோரி மேனாக தான் இருக்கும். டோரி மேன் இருந்தால் நோபிட்டா இருப்பான். நோபிட்டா, டோரி மேன், நீங்கள் தான் ஒன்பதாவது விக்கெட்டு. எப்படியோ ஒரு வழியாக ஒம்பது டீமை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ரெண்டே ரெண்டு டீம் தான். நீங்கள் அப்படியே வெளியே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுக்குங்க. நான் இன்னும் ரெண்டே ரெண்டு பேர்த்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். மேலே எல்லா ரூம் பார்த்தாச்சு. கீழே இந்த ஒரு சைடு தான் மட்டும் பார்க்கல. இங்கே உள்ளே போய் பார்ப்போம். இது என்னடா கீழே ஸ்டெப்ஸ் போகுது? இதுக்குள்ளே போய் எவனாவது ஒளிஞ்சிருந்தாலும் ஒளிஞ்சிருக்கலாம். நம்ம பொறுமையாக போவோம். எங்கடா டே, எவனோ மண்டை தெரியுது. டே சோனிக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயா இருக்கீங்க? டே நீங்கள் தான் பத்தாவது வயசு. அப்படியே போய் வெளியே நில்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த சைடு எவனோ இருக்கிறானே. ஓ, மோட்டும் பெண்ணும் இருக்கிறானுங்களா? டே டே, நீங்கள் தான் பத்தாவது வயசு. மேலே போய் நின்றுங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. அவனுங்களை மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். டே மோட்டு பெண்ணு, அதான் நான் பார்த்துட்டேனே. நீங்கள் தான் என்ன பதினொன்றாவது விக்கெட்டு. அப்படியே மேலே போய் நின்றுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக நான் தான் வின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, மேலே போயிடுவோம். எப்படியோ ஒரு வழியாக பதினோரு டீமை கண்டுபிடிச்சி கடைசியில் நான் தான் வின் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டு அவங்க அதை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.